ஐடியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப ஹாப்பியாக இந்த வ்ளாகை நான் எடுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து எப்போ எடுக்கிறேன், மண்டே இன்னைக்கு எடுத்த ப்ளாக் தான். வந்து சண்டே வந்து நேற்று ஈவினிங்கே நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். ஸோ அப்போல்லாம் ப்ளாக் எடுக்க முடியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து வ்ளாக் எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு போயிட்டு வரதுக்குள்ளே. ஸோ ஈவினிங் தான் வந்து கிளம்பி வந்தோம். ஒரு 5 o'clock கிட்டே கிளம்பி 6 o'clock ஆகிடுச்சு வரத்துக்கு. எனக்கு எதுவுமே எடுக்க முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 1 week வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன். ஆக்சுவலி இதுதான் வந்து என்னுடைய சொர்க்கம் சொன்னால் கண்டிப்பாக இதுதான். இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதாவது எனக்கு இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து அவங்க அம்மா வீடு தான் சொர்க்கமாக இருக்கும். பிஃபோர் மேரேஜ் நமக்கு அதோட வேல்யூ தெரியாது, அவ்வளோதான். அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ தெரியும். அந்த மாதிரி தான் நான் குளிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 9 மணி ஆச்சு, நான் எழுந்திரிச்சதே லேட்டு. அம்மா வீட்டு அப்படி தான் நான் லேட்டாக எழுந்திரிச்சு குளிச்சு தான் காஃபி குடித்தேன். இனிமேல் தான் வந்து டிஃபன் சாப்பிடணும். அம்மா இனிமேல் சுட்டு கொடுப்பாங்க தோசை. இட்லி இருக்குது, பட் தோசை தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது வெளிச்சத்துக்கு ஆப்போஸ் நிற்கிறது தான் ரொம்ப பளிச்சு ஒரு மாதிரி இருக்குது. பவுடர்லாம் அப்படி போடல நான், ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி தான் தோணுது முகம் பார்க்கும்போது. ஆப்போசிட் நிற்கும் போது அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த வ்ளாகில் வந்து ஒரு ரொட்டீனாக ஷேர் பண்ண போகிறேன், அம்மா வீட்டு ரொட்டீன். அப்புறம் வந்து நான் மீஷோ குர்த்தி ஹால் ஷேர் பண்ணுறேன். 2 kurtis இருக்குது, நான் அந்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கம்மி ரேட்டில் சூப்பரான குர்த்திஸ் தான். அப்புறம் ஒரு மீஷோ சாரீ கூட இருக்குது, அது நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான், ஏன்னா அதுவும் வந்து ரேட் கம்மியான ஒரு சாரீ தாங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளாக உங்களுக்கு வாங்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு 2 days நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வித் கோடோட கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். வெக்கேஷன் விட்டாச்சு இல்லையா, அது இல்லாமல் நாளைக்கு ஆயுத பூஜை வர 2 days வரப்போகுது. ஸோ அதுவும் இருக்கும். இல்லை ஆக்சுவலி இந்த மந்த் ஃபுல்லாக செலிப்ரேஷன் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, அப்புறம் தீபாவளியோ பெரிய கொண்டாட்டம் எல்லாம் அதெல்லாமே இருக்க போகுது. ஓகே, எனக்கு நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு இந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். சரி, என் ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. அதுதான் சந்தோஷம், சொர்க்கம்ங்கிறது இதுதான். சரி ஓகே, அதுக்காக வந்து மாமியார் வீடு மோசம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாமியார் வீடு வந்து நமக்கு வந்து குட்டி குட்டி கொடுத்தாலும் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீடு தான் அது. அவளுக்கு அப்படித்தான் அது சொல்ல முடியாது, ஃபீலிங் அப்படித்தான் அது. ஓகே, நான் ஸ்டிஃபன் சாப்பிட்டு உலக கண்டினியூ பண்ணுறேன். பாய். நான் தருணம் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே வந்து ஷிங்ஷாங் ஓடிட்டுருக்கு டிவியில். டிவி பார்த்துட்டே வந்துட்டு தீர்த்த காமிக்கிற பாருங்கள். நான் வந்து வீடியோ இன்ட்ரோ எடுக்கும்போது டோர் சாத்திட்டு எடுத்தேன், ஏன்னா வெளியில் இருக்கிற வாய்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால. இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் அங்கே இருக்கிறது நான் ஊட்டி விடுவேன். எங்கள் அம்மா வந்து ஊட்டி விடாத பழக்கட்டோன்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டு தான் கொடுப்பாங்க. அதுதான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நான் இனிமேல் சாப்பிட்ணும் போயிட்டு என்னை கேட்டாங்க அம்மா, என்ன நீ இன்னும் சாப்பிட்லையாமான்னு கேட்டான் தருண் வேற. ஆக்சுவலி இட்லி பொடி தான், இட்லி பொடி இருந்தால் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நான் போய் சாப்பிட்ணும். டிஃபன் வந்துட்டு தோசையும் அப்புறம் மல்லித்துவையல் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டெம்டிங்காக இருக்கும். நான் ஆல்ரெடி அம்மா வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லியிருக்கேன், செம்மையாக இருக்கும் அது. மல்லித்துவையலாம் அந்த தெரியல, வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த சட்னி. ஆக்சுவலி தோசைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி இருக்குது, தோசை இருக்குது. நான் தோசை எடுத்துக்கிட்டு இந்த சட்னி தான் தருண் தீத்தா இதை வச்சு தான் சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இப்போ நான் சாப்பிட போகிறேன். நானும் அம்மாவும் தான் சாப்பிட்ணும். செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலி கொஞ்சம் பிச்சு எடுத்துகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. பண்ணுற தீத்தா, இங்கே தீர்த்தாவும் தருணம் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஐஸ்கிரீம் இது வந்து நேற்று எங்கள் அக்கா வாங்கி வச்சுருந்தாங்க ரெண்டு பேருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மாதவர மில்க் காலனி இருக்கு இல்லையா, அந்த ரூட்டில் வந்தோம். அங்கே வந்து அந்த மாதவர மில்க் காலனி வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸு. குல்ஃபி செம்ம சூப்பராக இருக்குமா. ஸோ வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி குழந்த பிறக்கிறதுக்குள்ள முன்னாடி நாங்கள் அந்த ரூட்டில் வரும்போது வாங்கியிருப்போம் குல்ஃபி. ஒரு 6 years போகிறதில்ல. ஸோ நேற்று எனக்கு ஆசையாக இருந்துச்சு, சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து நானும் என் ஹஸ்பண்ட் குல்ஃபி தரந்தித்த கப்பஸும் சாப்பிட்டு வந்தோம். அதனால் வந்து இங்கே நேற்று ஒன்று சாப்பிட்டோம், திருப்பி கொடுக்கவேன் சொல்லிட்டு கொடுக்கல. அதை எடுத்து வச்சோம்மா காலையில். காலையில் எழுந்துச்சுலேருந்து எப்போம்மா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ட்டு. ஸோ தருண் சாப்பிட்டு முடிச்சிட்டா, தீர்த்தை கொஞ்சமாக கழி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஸாக, அதான் ஜாலியாக இருக்காங்க. அங்கே வந்து உள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சுற்றி நல்லாயிருக்கும். குறைச்சி குறைச்சி கழிக்க
ஒரே ஹாப்பி மூடு தான் ரெண்டு பேரும். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறேன், நான் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1.5 வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய். தேங்காய் சக்கரை குழம்பு தான், அதுக்கு தான் வந்து தனியாத்தூள் வந்து அம்மா வறுத்து வச்சுருக்காங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கணும். இப்படிதான் பண்ணணும். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கேன். அதான் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் தருண் தீர்த்தாக்க வந்து ரவுண்டு பொட்டோட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ரவுண்டு உள்ள கிடங்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறது அது ரொம்ப பிடிக்கும். அதாம்மா பண்ண போகிறாங்க. அதை வேக வச்சுட்டு ஆற வச்சுருக்காங்க, அதை ஆறத்துக்காக வந்து இதெல்லாம் போட்டு வதக்கணும். எண்ணெய் சூடானதோ இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே 3 பச்சை மிளகாய். இது வந்து நீங்கள் மண்பானை இருக்குல்ல மண் சட்டி, அதில் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இங்கே அதில் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது. ஏன்னா நேற்று அவங்க மீன் குழம்பு பண்ணாங்களோ அது கொஞ்சம் பேலன்ஸ் சட்டியில் அப்படியே இருக்குது, அதனால தான். ஏன்னா அதில் பண்ணால் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் அதுவும் கூட தக்காளி வெங்காயம் மட்டும்தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே இந்த குழம்பு. வெங்கிடுச்சு, நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் இதில் போட்டேன். பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 நீங்கள் போட்டால் போதும். மீடியம் சைஸ்னால் 1.5 வெங்காயம் வந்து நான் 1.5 தான் எடுத்தேன். சின்ன சைஸ் வெங்காயம்னால 1.5 வெங்காயம் எடுத்தேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி கூட எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு கேரளா ஸ்டைல் குழம்பு தாங்க இது. ஆனால் கேரளா ஸ்டைல் குழம்புனாலே தேங்காய் அரைச்சி வைக்கிற மாதிரி தானே வரும். கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். ஆனால் சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, அதனால் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தனி மிளகாய் தூள், அப்புறம் தனியாத்தூள். தனியாத்தூள் வறக்கலன்னா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மஞ்சள் தூளும் தனியாத்தூளும் தனி மிளகாய் தூளும் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை நான் வந்து சக்தி மிளகாய் தூள் இருக்குல்ல தனி, அதுதான் அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் அது கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ நான் வீட்டில் அரைச்ச நம்ம காய வச்சு அரைக்கிறதுன்னா அது வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது. ஸோ அதை விட கம்மியாக தான் நான் வந்து சக்தி மிளகாய் தூள் எப்போவுமே காரம் தாங்க. தனி மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும். இந்த தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வந்து இதை கொஞ்சம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இது மிக்ஸ் பண்ணோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டைமில் வந்து குழம்புக்கு தேவையான தேங்காய் கூட கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு. தேங்காய் வந்துட்டு இந்த முடியில் 3/4 முடி, ஃபுல்லாக எடுக்கலை 3/4, இந்த மாதிரி ஒரு 1/2 தேங்காயோடய எடுத்துருக்கு. அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து ஒரு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டோன்னா தேங்காய் அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போ நிறைய குழம்பு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பாருங்கள், இந்த இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு மினிட் இடல மேம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸ் இருக்கலையே அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நிறைய குழம்பு பண்ணுறீங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி சேர்க்கலாம். நார்மலாக நம்ம வீட்டளவுக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு சேர்த்தா தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வரும். அதுக்கு அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். தீர்த்தாவும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஏ தீர்த்தா வேண்டாம் வேண்டாம், அதை கெடுத்து வை, பெயிண்டை கெடுத்து வை, வேண்டாம் தீர்த்தா இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு அதை எடுத்து வச்சு விளையாட்டுருக்காங்க. வேணாம் எடுத்து வை தீர்த்தா, எடுத்து வை. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அரைச்சி வச்சுட்ருக்கிற தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும். வந்து உருளைக்கிழங்கு ரவுண்டாக வறுக்கிறதுக்கு வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
தனியாத்தூள், அதாவது நம்ம மிக்சட் மிளகாய்த்தூள் இருக்குல்ல குழம்பு மிளகாய்த்தூள், அது இருந்ததுன்னா அதே போட்டுக்கலாம். அது போட்டால் தனியாத்தூள் மிளகாய் தனி மிளகாய்த்தூள்லாம் போட தேவையில்லை, பட் அது இங்கே காலி ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி வறுவல் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் அதுதான் எடுப்பாங்க. மற்றபடி குழம்பு பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து தனி மிளகாய்த்தூள், அதுதான் வழக்க வறுவல், அப்புறம் சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்குகள்லாம் மிக்சர், அதுதான் அதுக்கு டேஸ்ட் அதுதாங்க நல்லாயிருக்கும். பட் இதுக்கு வந்து இல்லைங்கிறதுனால மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தருட்டித்தக்கு ரொம்ப பிடிக்கும், அது அவ்வளோ பிடிக்கும். என்ன அங்கே இருக்கும்போது கேட்பாங்க மாமர் வீட்டில் இருக்கும்போது, நானும் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வேலை அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பொரியல்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டு பண்ணிடலாம். இது வந்து நான் இதில் பண்ணணும், அப்புறம் குழம்பு தனியாக பண்ணணும், அது வர தனியாக பண்ணணும், நிறைய வேலை இருக்குமானால ரொம்ப கஷ்டமாக இருக்கனால பொரியல் தான் பண்ணிவிடுவேன். இங்கே வந்தால் அம்மா இதான் பண்ணி கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு வாட்டி ரொம்ப போஸ்ட் பண்ணி கேட்டாங்க தெரிஞ்சதுனால நான் வந்து ஈவினிங்காக பண்ணி கொடுத்தேன். ஈவினிங் மற்ற வேலையெல்லாம் இருக்காது இல்லையா, ஸோ அன்னைக்கு பண்ணி கொடுத்தேன். அது கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும், அதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டியது, உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப வெந்துடக்கூடாது, ரொம்ப வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும். இதில் அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். திரும்ப நான் வந்து இது தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ட்ரைபோர்டில் இருந்தால் ஈஸியாக இருக்கும், நான் ட்ரைபோர்டெலாம் எடுத்துகிட்டே வரல. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி எல்லாமே ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஊற்றுறதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்க, திக்காக இருக்கிற குழம்பு சில பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அந்த மாதிரி தானே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இதே கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் இங்கே பிடிக்காது, கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம தேங்காய் சேர்க்குற குழம்பு பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், இது வந்து ஒரு கொதி கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சா ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறம் கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகு, கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து இதை கொட்டிடலாம், அவ்வளோதான். அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தோல் வைக்கிறதுக்கு, 4 போதும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயிலே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் முதல்ல தாளிக்கும் போது வந்து ஆயிலில் தான், கடைசியில் வந்து மிக்ஸ் வதக்குறோம்ல அது ஆயிலில் தான், கடைசியில் தான் வந்து தாளித்து கொட்டுறதுக்கு தான் தேங்காய் எண்ணெய். அது கேரளா டிஷ்ங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து நார்மல் ஆயிலே ஊற்றிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து லைட் கொதிச்சு வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்து நல்லா கொதிச்சோன்னா இந்த மாதிரி கொதிச்சு குதிச்சு வரும் இல்லையா, அப்போ ஒரு நல்லா ஃபுல்லாக கொதிச்சோடனே ஆஃப் பண்ணலாம். சில குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த ஃபுல்லாக பபிள்ஸ் வரும்ல அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியில் வந்து தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம் தோல் அடித்து வச்சுருக்கேன், அது கூட காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடுகட்டு இதில் கொட்டிடலாம், அவ்வளோதான். நான் காமிக்கல, அது உங்களுக்கு தெரியும் இல்லை, அதை கட் பண்ணி போட்டு தேங்காய் இல்லைனா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள் ஃபுல்லாக கொதிச்சு வருது, இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அந்த அடுப்பில் வந்து நான் தாளிக்கிறது கடைசியில் தான் தாளிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தருண் பித்தாக்கெல்லாம் வந்து பொட்டோட்டோ அது பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தானே சாப்பிட போடுறாங்க, அதனால தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பாதி தேங்காய் கட் பண்ணி ஒன்று குழம்புக்கும் பொரியலுக்கு எடுத்துருக்காங்க, வெண்டைக்காய் பொரியல் வந்து தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறாங்க, அது கேரளா ஸ்டைலில். ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து தேங்காய் பார்த்தா ரொம்ப பிடிக்குங்க, நான் அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டேன். ஆனால் வந்து ரொம்ப தேங்காய் பார்த்தா நல்லா, அதாவது சில தேங்காய் முத்தின தேங்காய் இருக்கும்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அந்தளவுக்கு முத்தலை, செம்ம ஸ்வீட்டாக இருக்கும், அதோட தண்ணி கூட நல்லாயிருக்கும். கத்தி வச்சுட்டு இது பண்ணி எடுத்தேன் நான், பாருங்கள் ஃபுல்லாக கொதிச்சிருச்சேன், அவ்வளோதான், அதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த அடுப்பில் வந்து நான் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக பேன் வச்சுருக்கேன். நம்ம இந்த பேன் பார்த்திங்கன்னா அம்மா இதில் தோசை சப்பாத்தியில் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இதுலேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுலையே தோசை எல்லாம் சுட்டோம்னா தோசை ஒழுங்காக வராது, சப்பாத்தி வந்துடும், தோசை எல்லாம் ஒழுங்காக வர்றவே இப்படி ஒட்டி பிடிச்சிடும். இந்த பேன் வந்து இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டோம், டைம் வந்து 2 ஆகுது, அதாவது தக்காளி குழம்பு, பொட்டட்டோ வறுவல், அப்புறம் வெண்டைக்காய். அது வெண்டைக்காய் வந்து நான் சொன்னேன்ல அந்த கேலாஸ் சொல்லுது, க்ராஸ்லாம் கட் பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது
ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ரோஸாக கட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு மிளகாத்தூள் போட மாட்டாங்க, பச்சை மிளகா தேங்காயெல்லாம் போட்டுட்டு அதுதான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கிடைக்காச்சு. அம்மா சீரியல் பார்த்துட்ருக்காங்க, ஏஷியநெட்டில் சீரியல் இருக்கோமோ அது பார்க்குறாங்க. தருவண்டியத்தை வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்களுடைய ஒரு ஆஃப் டே வரைக்கும் இருக்கிற அம்மா வீட்டில் ரொட்டின் இப்படி தான் போச்சு. ஹாப்பி டேஸ், அதாவது 1 week தாங்க லீவ், 12 days கிளம்பிடும், அவ்வளோதான் இருக்கும். ஆனுவல் டேக்கு தான் வந்து நமக்கு ரொம்ப நாள் லீவ் கிடைக்கும், மற்றபடி ஆஃப் இயர் லீவ் காட்டுடையெல்லாம் 10 days அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னு அப்போ கிடைக்காது. நான் சாட்டர்டே சண்டேஸ் லீவில் வரமாட்டேன்னா சாட்டர்டே சண்டேஸில் செலவும், மந்த்லி 12 வந்து சாட்டர்டே லீவ் இருக்கும், மற்ற நாட்களில் வந்து சாட்டர்டே ஸ்கூல் வைக்கிறாங்க. ஸோ அப்போ நான் வரமாட்டேன்னா வந்துட்டு திருப்பி ஒரு நாளில் போகணும் மாதிரியாக இருக்கும், பரபரப்பாக வந்தோன்னா அடுத்த நாள் போகணும் அந்த மாதிரி இருக்கோம்னாலும் நான் மேக்ஸிமம் வரதே கிடையாது. ஒரு 3-4 days லீவில் தான் வர்றது, இனிமே அதெல்லாம் ஹாலிடேஸ் கிடையாது. இதோட விட்டுட்டோன்னா தீபாவளி கூட 2 நாள் தான் லீவ் இருக்கும், அதெல்லாம் வரமாட்டேன். அதோட ஆஃப் இயர் லீவ் தான் வருவேன், இப்போ போனேன்னா நான் ஆஃபீஸ் லீவு தான், அந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் அப்படி தான் போகும். ஸோ அந்த ஒவ்வொரு அந்த 10 days இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, அடுத்த வந்து இப்போ ரொம்ப எவ்வளோ ஹாப்பியாக வரும், ஆனால் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு அது அடுத்ததுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகே ஆஃபீஸ்லேக்கு வரலாம், அது நமக்கு ஒரு லைஃப்போட ஒரு எக்ஸ்பெக்டிங் இருக்கும். அப்பா அம்மாட்டுக்கு அடுத்த ஆஃபீஸ்லேக்கு போகலாம், 10 days லீவ் இருக்கும் அப்படி. இதே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை மாதிரி தூரமாக இருக்கிறவங்களுக்கு அதான். ஆனால் ஆனுவல் டேன்னு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், 1 month லீவ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ்லேக்கு தெரியும் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு செகண்டில் இருக்கையே நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படித்தான். நான் இப்போ அப்படி தான் இருக்கேன், மைண்ட் ஹாப்பியாக இருக்குது, சாப்பிட்டாச்சு. இன்னொரு ஃபோன்லாம் நோண்டிட்டு இருக்கணும், கொஞ்சம் எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை என்னென்ன எங்கள் அம்மா வீட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்னல் கம்மியாக இருக்குது, நெண்டு கம்மியாக இருக்குது. ஏர்டெலுக்கு வந்து ஏர்டெல் தான் நினைக்கிறேன், ஏர்டெலுக்கு கம்மியாக தான் இருக்குது இங்கே. இங்கே இல்லை, நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி தான். ஆனால் என் ஹஸ்பண்ட் வீட்டில் சர்ன்னு போயிடும், ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் டக்குன்னு வரும், அப்லோட் பண்ணால் டக்குன்னு போயிடும். பட் இங்கே வந்து இந்த திருவச்சூர் ஏரியாவில் வந்து ஏர்டெல் சிக்னல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கூட ஃபோன் வந்தால் ரூம்குள்ளே வந்து பேசினா கேட்காது, விட்டு விட்டு வெளியில் நின்று பேசினா தான் கேட்கும். ஓகே, ரொட்டீன் வந்து நான் இந்த பிளாக் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு மீஷோ ஹால் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு சாரீ என் கூட்டி நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களை பார்க்கலாம், பாய்.